ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு நாம் எபேசிய நாலாம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம் குறிப்பாக நேற்றைய தினத்திலே நாம் நாலாம் வசனத்தை தியானித்தோம் அதாவது உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஏழு ஒரே என்ற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னேன் ஏழு என்று சொன்னாலே ஒரு பூரணத்தை குறிக்கிறது அது மாத்திரமல்லாதாக அல்லாதபடி இந்த ஒரே 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 என்று ஏன் சொல்லுகிறார் சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும் அதுதான் அதனுடைய நோக்கம் அதுதான் அந்த எம்பசைஸ் அந்த ஆவியின் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு எதுலெலாம் நமக்கு ஆண்டவர் அந்த ஒரே நம்பிக்கை ஒரே சரீரம் ஒரே ஆவி என்று சொல்லி நேற்று தினத்தில் நான் பார்த்தோம் இன்றைக்கு எவைகளெல்லாம் இன்னும் நமக்குள்ளே பொதுவாக கர்த்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பல காரியங்கள் பல காரியங்களிலே நான் வித்தியாசப்பட்டிருந்தார்களும் சில காரியங்கள் நமக்கு ஒரே காரியமாக தான் நாம் எல்லாரும் ஏகமானதாய் கூடி நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் இன்றைக்கு நான் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் ஆமேன் தொடர்ந்து நாம் இந்த நாளில் நாலு ஒரே காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு முதலாவது ஒரே கர்த்தர் ஒரே கர்த்தர் என்று பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவை தான் கர்த்தர் என்று இங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம் யோவான் மூணு பதினாறில் ஜான் த்ரீ சிக்ஸ்டீனில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு போட்டிருக்கு ஒரே பேரான குமாரன் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரே கர்த்தர்னு போட்டிருக்கு அப்போ அந்த கர்த்தத்துவத்தை அவர் எப்பொழுது பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் நமக்காக இந்த பூ உலகிலே வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்ததினால தான் அவர் நமக்கு கர்த்தராய் மாறினார் அந்த லார்ட்ஷிப் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராய் தம்மை தாமை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த கர்த்தர் என்று அவர் எப்பொழுது அவர் அவர் அறிவிக்கப்பட்டார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனால் வல அவருடைய வலதுகரத்தினால் உயர்த்தப்பட்டு மகிமையடைந்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக அவர் கல் சிங்காசனத்தில் வீற்றிருந்த பொழுது எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி அவரை ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவரே ஆதலால் அவர் நமக்கு குமாரன் மாத்திரமல்ல அவர் நமக்கு யாராக இருக்கிறார்னா கர்த்தராக இருக்கிறார் கர்த்தர் அந்த ஒரே கர்த்தரை நாம் இந்த நாளில் தொழுது கொள்கிறோம் பூ உலகிலே நாம் பல தேசங்களிலே நாம் பரவி இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே கர்த்தர் இருக்கிறபடினாலே அந்த ஒரே சரீரத்தில் அந்த ஒரே நம்பிக்கை அந்த ஒரே ஆவியானவர் நமக்குள் இருந்து அந்த ஒரே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு தான் நமக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த ஒரு கர்த்தராகிய இயேசுவை நாம் எல்லாரும் ஏகமனதாய் தொழுது கொள்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே பலவிதமான பாகுபாடுகள் பிரிவினைகள் பலவிதமான மார்க்க எல்லாம் நமக்குள்ளாக உண்டாயிருக்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம் பெரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாகி இருப்பதினால் நாம் ஒரே வாயினாலே கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாம் யாவரும் அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்வராக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்த தாமை ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆல் அம்மையன்